ஆமா உங்களுக்கு இதான் வேலை. எழுதி விடுங்க, ராஜினாமா செய்ய போறீங்க, எழுதி விடுங்க. தலைக்கேறிய போதையால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ரகளையில் ஈடுபட்ட அரசு பணியாளர் பாக்கெட்டில் இருந்த செல்போனை ஆத்திரத்தில் தூக்கி வீசி சிதறு தேங்காயாய் சில்லு சில்லாய் போன சம்பவம். ஒரே ஒரு வீடியோவால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அரசு பணியாளர் ராஜினாமா செய்ய போறீங்க. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் மின்வாரிய உதவி செயற்பொழியாளர் அலுவலகத்துல மின்பாதை ஆய்வாளரா ஆண்டனி ராஜன் அப்படிங்கிறவரு வேலை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்க அவர் மது போதை தலைக்கேறிய நிலையில அங்கிருந்த அதிகாரிகள் கிட்ட ரகளையில ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த அதிகாரிகள் கிட்ட ஒருமையில நடந்துகிட்டதாகவும் கூறப்படுது. இது மட்டும் இல்லாம அவரோட பாக்கெட்ல இருந்த தன்னோட செல்போன ஆத்திரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம சிதற தேங்காய உடைக்கிறது மாதிரி தூக்கி டமார்னு கீழே போட்டிருக்காரு. இதனால அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இத அங்க நின்னுட்டு இருந்த பொதுமக்கள் தங்களோட செல்போன்ல வீடியோவா எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகவே உடனே மின்வாரிய அதிகாரிகள் அவரை சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. இதனால அந்த இடத்துல பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. ஆமா உங்களுக்கு இதான் வேலை. எழுதி விடுங்க, ராஜினாமா செய்ய போறீங்க, எழுதி விடுங்க. கடல் போல காட்சி அளிச்ச காவிரி ஆறு வறண்ட நிலையில படகுகள் இயக்கப்பட்ட பகுதியில இப்போ அரசு பேருந்து இயக்கப்படுது. காவிரி ஆத்துக்குள்ள அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு இரு மாவட்டங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு வறண்ட ஒரு பகுதியா இது மாறி இருக்கு. சேலம் மாவட்டம் கொளத்தூர் பண்ணவாடி பரிசல் துறையில இருந்து தருமபுரி மாவட்டம் நாகமரை பரிசல் துறைக்கு விசைப்படகு போக்குவரத்து இத்தனை நாட்களா இருந்தது. ஆனா இப்போ காவிரியில நீர் வற்றினதால வறண்ட பகுதியா இது காட்சி அளிக்குது. ரெண்டு மாவட்ட மக்களும் காவிரியை கடந்து போறதுக்காக பரிசல் துறை வரைக்கும் அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்துச்சு. இந்த சூழல தான் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு காவிரி வறண்ட நிலையில படகு போக்குவரத்து நடந்த பகுதி வரைக்கும் அரசு பேருந்து போயிட்டு வருது. தண்ணீர்ல படகுகள் மிதந்த இடத்துல அரசு பேருந்து போயிட்டு வருது. அந்த அளவுக்கு வறண்ட நிலமா இது மாறி இருக்கு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 100 கன அடியா குறைஞ்சிருக்கு. மழை இல்லாததால நீர்வரத்து இல்லாம போயிருக்கு. இந்த சூழல்ல குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையில இருந்து 1400 கன அடி திறந்து விடப்பட்டு வருது. வரவை விட வெளியேறக்கூடிய தண்ணீரினுடைய அளவு அதிகமா இருக்கிறதுனால மலமலன்னு தண்ணீர் வந்து குறைஞ்சிட்டே வருது. இதனால காவிரி வர